இன்றைய மன்னா கொலோசியர் 4:2. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். டுடேஸ் மன்னா கொலோசியன்ஸ் சாப்டர் 4:2. டிவோட் யுவர் செல்ஸ் டு ப்ரேயர், பீயிங் வாட்ச்ஃபுல் அண்ட் தேங்க்ஃபுல். அன்பான தெய்வ பிள்ளைகளுக்கு இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தருகின்ற விசேஷித்த வார்த்தை என்னவென்றால், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள் என்ற வார்த்தையாகும். அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்றால், இடைவிடாமல் எப்பொழுதும் நாம் ஸ்தோத்திரத்தோடு அவரை நோக்கி ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும் என்பதாகும். நாம் இடைவிடாமல் அவரை நோக்கி கூப்பிடுகிறதான வேளையிலே நாம் கடந்து செல்கிற இக்கட்டுகள், துன்பங்கள், பாடுகள், பிரச்சனைகளின் மத்தியிலிருந்து அவர் நம்மை தூக்கிவிடுகிற தேவனாய் காணப்படுகிறார். வேதத்திலே தானியலை குறித்து நம் அனைவருக்கும் தெரியும். தானியலை குறித்து நாம் வேதத்திலே தியானிக்கும் போது அவன் இடைவிடாமல் தேவனை ஆராதிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். ஆகவே தானியலுடைய வாழ்விலே அவனுக்கு ஒரு முறை ஒரு பிரச்சனை வந்தது. என்னவென்றால், அந்த தேசத்து ராஜாவை தவிர வேறு யாரையுமே வணங்க கூடாது என்ற ஒரு சட்டம் தீட்டப்பட்டது. அப்படிப்பட்டதான சூழ்நிலை மேலே தனக்கு விரோதமாக போடப்பட்ட அந்த சட்டத்தை அவன் பொருட்படுத்தவே இல்லை. மாறாக தான் இடைவிடாமல் ஆராதிக்கிற அந்த தேவனை மாத்திரமே அவன் தொழுது கொள்கிற மனிதனாய் காணப்பட்டான். அதனால் நடந்தது என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, தானியேலை அவனுடைய ராஜாவை வணங்காத காரணத்தினால் அவனை சிங்கக்கபியிலே கொண்டு போட்டார்கள். ஆனால் சிங்கக்கபியிலே தேவன் அவனை பாதுகாக்கிற தேவனாய் காணப்பட்டார். ராஜா சிங்கக்கபியின் அருகாமையிலே வந்து தானியேலை பார்த்து, தானியேலே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன்னுடைய தேவனுனை தப்புவிக்க வல்லவராயிருந்தாரா என்று சொல்லி அவன் கேட்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்கும் போது தெரிந்து கொள்ளலாம். அப்பொழுது தானியேல் ராஜாவை பார்த்து, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, நான் என் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாய் காணப்பட்டேன். நான் உமக்கு கூட நீதி கேடு செய்ததில்லை. ஆகவே தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி, நான் இடைவிடாமல் ஆராதிக்கிற என்னுடைய தேவன் ஒரு தூதனை அனுப்பி சிங்கங்களுடைய வாயை கட்டி போட்டார், என்னுடைய தேவன் என்னை பாதுகாக்க வல்லவராயிருந்தார் என்று தைரியமாக ராஜாவை பார்த்து அவன் மறுமொழி கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அன்பான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்விலும் கூட நம் ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிக்கிறதான வேளையில நாம் எப்பேற்பட்ட துன்பங்களின் வழியாக நாம் கடந்து சென்றாலும், கர்த்தர் அந்த துன்பத்தின் பாதையிலிருந்து நம்மை விடுவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவேதான் இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு விசேஷித்த வார்த்தையை தந்திருக்கிறார். இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் எப்பொழுதும் ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் எவ்வளவு வேலைகள் இருந்தாலும், நம்மை சுற்றிலும் அநேக பாடுகள் நெருக்கங்கள் இருந்தாலும், எல்லாவற்றின் மத்தியிலும் எப்பொழுதும் இடைவிடாமல் நாம் ஜெபிக்கிறவனாய் காணப்பட வேண்டும். நம்முடைய ஆத்மாவும் சரீரமும் எப்பொழுதும் ஆண்டவரையே நோக்கி தேடுகிறதாய் காணப்பட வேண்டும். ஏனோக்குவை குறித்து பார்க்கும்போது, அவன் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டே இருந்து குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற அனுபவம், எப்பொழுதும் ஆண்டவரோடு தன்னுடைய தொடர்பை ஏனோக்கு வைத்திருந்தான். அதே போலதான் இந்த நாளிலே நம்முடைய வாழ்விலும் ஆண்டவர் விரும்புகிறார், எப்பொழுதும் இடைவிடாமல் என் நேரமும் ஆண்டவரை நோக்கி ஜெபித்து ஸ்தோத்திரம் செய்கிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அவ்வாறு நாம் செய்கிறதான வேளையிலே நாம் எவ்வளவு பெரிய பாடுகளின் வழியாக கடந்து சென்றாலும், கர்த்தரவைகள் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவித்து நம்மை காக்கிற தேவனாய் காணப்படுகிறார். ஆகவே இந்த நாளில ஒரு தீர்மானம் எடுப்போம். இந்த நாளிலிருந்து ஆண்டவரை நோக்கி நான் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவேன், எப்பொழுதும் ஸ்தோத்திரத்துடன் விழித்திருப்பேன் என்று தீர்மானம் எடுப்போம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பெரிய காரியங்களை செய்து மகிழ பண்ணுவா. ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள். ஆமேன். காட் பிளஸ் யூ.